மே மாதம் 11ஆம் தேதியின உடனே ஒவ்வொரு பாரத நாட்டு குடிமகனும் தன்னுடைய காலர் அப்படியே உயர்த்தி விட்டுக்கணும். ஒரு பா ஒரு மிகப்பெரிய ஒரு கர்வத்தை நாம் எடுக்கணும். அன்னைக்கு தான் ஆப்ரேஷன் சக்தி என்று சொல்லக்கூடிய பொக்ரான் ரெண்டாவது அணு ஆயுத சோதனை. 5 குண்டுகள், சக்தி 1, 2, 3, 4, 5 ஐந்து குண்டுகளை வெடிக்கிறாங்க. முதல் 3 குண்டு வெடித்த உடனே மே மாதம் 11ஆம் தேதி அன்றைய பிரதம மந்திரி 3 மணிக்கு பத்திரிகையாளர் சந்தித்து இது மாதிரி அணுகுண்டு சோதனையானது நடந்திருக்கு. 2 வகையாக நடந்திருக்கு. ஃபிஷன் 1, ஃபியூஷன் 1, அதாவது புளூட்டோனியத்தை பயன்படுத்தின ஒரு சோதனை. அதே போல் தெர்மோநியூக்ளியர் என்று சொல்லக்கூடிய அதை பயன்படுத்திய சோதனை இதில் அறிவிக்கிறாரு. உடனடியாக உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடு காய் மூவி கத்துறாங்க. குறிப்பாக பில் கிளின்டனுடைய தலைமையிலிருந்து அமெரிக்கா வந்து பொருளாதார தடைகளை விதிக்கிறது. யூரோப்பியன் யூனியன் பலர் எல்லாரும் பொருளாதார தடைகளை விதிக்கிறாங்க. உடனே நம்முடைய பிரதமர் அவர்கள் அந்த நம்முடைய சயின்டிஸ்ட் அப்துல் கலாம் உட்பட, சிதம்பரம் உட்பட இந்த மாதிரி நிறைய சயின்டிஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு அவங்களோட ஒரு மீட்டிங் வைக்கிறாரு. மீட்டிங் வைத்த உடனே என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பொருளாதார தடைகள் விதிச்சிருக்காங்கன்னு சொன்ன உடனே அந்த சயின்டிஸ்ட் சொன்னாங்களாம், பாக்கி இன்னும் 2 குண்டு இருக்குது, அதையும் வெடிச்சிடலான்னு சொன்னாங்க. அதுதான் நம் பாரத நாட்டினுடைய சயின்டிஸ்ட், அதுதான் நம்மளுடைய அட்டல்ஜி, பிரதமராக இருந்த அட்டல்ஜி. அப்போ ஏற்பட்ட தினம் தேசிய தொழில்நுட்ப தினமாக இன்றைக்கும் நாம் கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். வணக்கம்.